விரைவு செய்திகள். திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் பொருளாளரும் திமுக மக்களவை உறுப்பினருமான டி ஆர் பாலு, தயாநிதி மாறன், கனிமொழி உள்ளிட்ட திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் அவையில் எழுப்ப வேண்டிய முக்கியமான பிரச்சினைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு, பொது கணக்கு குழு, பொது நிறுவனங்கள் குழு கூட்டம் பேரவைத் தலைவர் மு அப்பாவு தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் இந்திய தணிக்கைத்துறை தலைவர்கள், சட்டமன்ற மதிப்பீட்டு குழு உறுப்பினர்கள், பொது கணக்கு குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். சென்னை கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்தில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆர்யா என்கிற பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 17 தேதி தியாகிகள் தினமாக தமிழக அரசின் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி நாளை தியாகிகளின் திருவுருவச் சிலைகளுக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்படும் திருவுருவப் படங்களுக்கு மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மரியாதை செலுத்த உள்ளனர். இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்து உற்பத்தி நிலையம் மற்றும் பண்டகசாலை மருந்தகத்தின் 26th கிளை திறப்பு விழா தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இன்று நடைபெற்றது. தேனி மதுரை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மாரியப்பன் கலந்து கொண்டு இந்த மருந்தகத்தை திறந்து வைத்தார். முதல் விற்பனையையும் அவர் தொடக்கி வைத்தார். மருத்துவ ஆலோசனை மையத்தை இம்பாக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கண்ணன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய கண்ணன், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி போன்ற பாரம்பரிய மருத்துவத்தில் பக்க விளைவுகள் ஏதும் இல்லை என்று கூறினார். கொரோனா காலத்தில் அனைவரும் உட்கொண்ட கபசுர குடிநீரில் இம்பாக்ஸின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறினார். எர்ணாகுளம் நிசாமுதீன் சிறப்புறையில் எர்ணாகுளத்திலிருந்து நாள்தோறும் காலை 10:40 மணிக்கு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஷோர்னூர், பாலக்காடு, ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, ரேணிகுண்டா, பாலார்ஷா, இட்டாசி வழியாக சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்களூர் சந்திப்பு தொக்கூர் இடையே பாடல் குலசேகரா ரயில் நிலையங்களுக்கு இடையே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் ரயில் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உரிமம் பெற்ற செங்கல் சூளைகள் மட்டுமே செயல்படுகின்றன என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் அரசு அனுமதியின்றி செயல்படும் செங்கல் சூளைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது. சட்டவிரோத செங்கல் சூளைகள் தொடர்பாக கனிமவள கூடுதல் இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தனா்.